நடிகர்களுக்கு ரசிகன் இருப்பது ஆச்சரியம் இல்ல. ஆனா ரசிகர்களுக்காக ஒரு நடிகன் நண்பனா இருக்காரு அப்படினா அது நம்ம சிலம்பரசன் மட்டும்தான். நடிச்ச படங்கள் தோல்வியாகுது. நடிக்க இருக்க படங்கள் தள்ளி போகுது. வயசாயிட்டே போகுது. சரியான நேரத்துக்கு ஷூட்டிங்கும் வர்றது இல்ல. உடம்பும் பெருத்துருச்சு. இனி இவரால சினிமாவுல சாதிக்கவே முடியாது. அப்படின்னு சொன்ன எல்லாத்துக்குமே 2021 ஸ்டார்டிங்லேயே தன்னுடைய உடம்பை குறைச்சி வெறும் 35 நாட்களில் ஒரு நல்ல குடும்ப படத்தை நடித்து கொடுத்து எல்லாத்தையுமே ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்காரு சிலம்பரசன். இதை சாத்தியமாக்கிய ஈஸ்வரன் படத்தில் நடித்த நடிகர்கள், ஒளிப்பதிவாளர், இயக்குனர், குழந்தை நட்சத்திரங்கள் உட்பட திரைப்பட குழுவினர் எல்லாத்துக்குமே தங்க காசை பரிசாக கொடுத்து நன்றி பாராட்டியிருக்காரு. 10 தலை சிம்புவுடைய அடுத்த படத்தின் தலைப்பு. நிஜமாவே சிம்பு 10 தலை ராவணன்தான். நடிப்பு, நடனம், எழுத்து, இசை, இயக்கம்னு சினிமாவுடைய பல துறைகள்லையும் முத்திரை பதித்த ராவணன் சிம்பு. எல்லா நடிகர்களுக்கும் தான் ரசிகர் கூட்டம் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் சிம்புவுக்கு இருக்க கூட்டம் வெற்றி பெற்று எழும்போதெல்லாம் கூடிய கூட்டம் அல்ல, அவர் விழும்போதும் கூட தாங்கிய கூட்டம். சிம்புவுக்கு சினிமாவின் காரணமாக மட்டும் ரசிகர்கள் சேரலை. சிம்புவுடைய அன்புக்கும் ஆக்கப்பூர்வமான சமூகத்தின் மேலே அவருக்கு இருக்கிற அக்கறைக்கும் தான் பல பேருடைய கவனத்தை ஈர்த்திருக்காரு எஸ்டிஆர். இன்றைக்கும் தமிழகத்தில் கிளம்பிய பெரும் புரட்சின்னா அது ஜல்லிக்கட்டுக்கான போராட்டம் தான். பல தீப்பந்துகள் சேர்ந்து அந்த காட்டு தீயை உருவாக்குனாங்க. அதில் முக்கியமான தீக்குழம்பு எஸ்டிஆர் வீசினது தான். தன்னுடைய ரசிகர்களை ஜல்லிக்கட்டை ஆதரித்து ஒரு 5 நிமிடம் தங்கள் வீட்டு வாசலில் வந்து இருக்க சொன்னார். அந்த சமயத்தில் அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அதுக்கப்புறம் காவேரி பிரச்சனையின் போது யூனிட் ஃபார் ஹியூமனிட்டின்னு ஒரு ஹேஷ்டேக்கில் தமிழர்களுக்கு தண்ணீர் தர விரும்புகிற கன்னடர்கள் ஒரு கிளாஸ் தண்ணியை கொடுத்து சமூக வலைத்தளங்களில் ஃபோட்டோவாக பதிவிட சொன்னார். ஆரம்பத்தில் 3/4 பேர் கலாய்க்க தான் செஞ்சாங்க. ஆனால் எதிர்பார்த்ததை விட ரொம்பவுமே அதிகமான கன்னடர்கள் பதிவேற்றம் பண்ணியிருந்தாங்க. ஒரு விருது வழங்கும் நிகழ்ச்சியில் இந்தியாவுடைய தலை சிறந்த இயக்குநர்களில் ஒருவரான ராஜமௌலி சிம்புக்கு விருது வழங்க மேடையில் காத்திருக்காரு. சிலம்பரசனும் மேடைக்கு வந்து அந்த விருதை கூட்டத்தில் இருந்த தன்னுடைய ரசிகனை வாங்க வச்சு அதுக்கப்புறம் ரசிகன்கிட்ட இருந்து சிம்பு வாங்கினாரு. தன்னோட ஒட்டுமொத்த ரசிகர்களுக்கும் கொடுத்த பெரும் கௌரவம் மட்டுமல்ல, தன் ரசிகர்களால் தான் தலைவனாக இருக்க முடியுது அப்படிங்கிறத உணர்ந்திருக்காரு சிம்பு. இதெல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு ஒரு விஷயம் பண்ணார். தன்னோட ரசிகர் ஒருவர் எதிர்பாராத விதமாக மரணித்த செய்தி கேட்டு அவரோட இல்லத்துக்கே போயிருக்காரு. வழியில் கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டிகிட்டு இருந்த அவருடைய நண்பர்கள்கிட்ட இருந்து சிம்பு தானும் இறங்கி தன் ரசிகனுக்காக எஞ்சி இருந்த போஸ்டர்களையே ஒட்டியிருந்தார். தலைவனுக்காக ரசிகர்கள் ஒட்டிய போஸ்டர்கள் பல கோடி இருக்கும். ஆனால் ரசிகனுக்காக தலைவன் ஒட்டிய போஸ்டர் அப்படின்னா அது சிம்பு பண்ணது மட்டும்தான். இதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் அப்படி ஒன்றும் பெருசாக செஞ்சிடல, அவர் எத்தனை தப்பு பண்ணியிருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு போய் முதல்ல நீங்கள் கண்ணாடியை பாருங்கள். எல்லாரும் தான் தப்பு பண்ணுறோம். வெளிச்சம் படுறவனை மட்டும் காயப்படுத்துகிறோம். ரசிகர்களுக்காக நிற்கிற சிம்புவின் இந்த பிறந்த நாளைக்கு அவருடைய அடுத்த படமான மாநாடு திரைப்படத்தின் டீசரை அந்த படக்குழு வெளியிட்டிருக்காங்க. அது சிம்புவுக்கு மட்டும் இல்லை, அவருடைய ரசிகர்களுக்கும் கிடைச்ச பிறந்த நாள் பரிசு. யோசித்து பார்த்தா சிம்பு நமக்கு சொல்கிறது ரெண்டே விஷயந்தான். ஒன்று, நீயே நம்பு, ஊருக்கு செய் அன்பு. அதுதான் சிம்பு.